Hi guys, welcome to Pengalcom. Now we are going to do a review. So we are going to do shopping products review on our channel. Third time. We are going to do biryani review. Where is the biryani? We are going to do wedding biryani. So you know, So, வந்து வெட்டிங் பிரியாணில இருந்தா வாங்குறேன். एक्चुअली தி ஷாப் தான் வந்து நம்ம போய் சாப்பிற கடதாது. இப்ப கோவிட் சிச்சுவேஷனால வந்து டேக் அவே மட்டும் தான் வந்து அவேபலா இருக்காங்க. சோ இது ஒரு பெரிய காமெடி நடந்துச்சு. இந்த பிரியாணி வந்து கைக்கு வரதுக்குள்ள சோ அது ஒரு பெரிய கதை சொன்னேனா ஒரு எபிசோட் ஒரு வீடியோ பார்த்தாது எனக்கு அவ்வளவு பெரிய காமெடி நடந்துச்சு. சோ எப்படி நான் வந்து ஃபைனலி வந்து வாங்கிட்டேன் வந்திருச்சு என் கைக்கு வந்திருச்சு. சோ அத வந்து டேஸ்ட் பண்ண போறேன். சோ வாங்க வந்து மேல இதோட பேக்கேஜ் பத்தி சொல்றேன். So package moda vandha indha maari kai rope kuduthirukanga alaga vandha carry pandradhukku so idu vandha open panna pora so idu vandha open panna na nammoda package vandha ipdi da irukku so ipdi da namma vandha things la vachi kuduthirukanga adoda so first vandha namakku thai chutney kuduthirukanga apperama vandha curd kuduthirukanga curd raita sweet so bread alva idu vandha oru idu sweet beeda kuduthirukanga nadula namma item biryani item irukku So, எப்பமே வந்து அந்த வெட்டிங் பிரியாணால கல்யாணம் வீட்டுக்கு போனா தான் பிரியாணி எல்லாம் ஃபர்ஸ்ட் கிடைக்கும். இப்ப பாத்தீங்க அந்த மாதிரி ஷாப்லாம் நேடி ஓபன் பண்ணிட்டாங்க. சோ அந்த மாதிரி ஷாப்ல இருந்தா நம்ம வாங்கி இருக்கோம். சோ பிரியாணி அளவு எப்படி இருக்கு? டேஸ்ட் எப்படி இருக்கு? வர்தா இந்த காசுக்கு இது வர்தான்னு ஃபர்ஸ்ட் பாப்போம். இதோட எப்படி வந்து இது வந்து இதோட அமௌண்ட் வந்து 280 ரூபீஸ். சோ டெலிவரி சார்ஜஸ் வந்து பாத்தீங்க 30 ரூபீஸ் தான். எல்லா இடத்துலயுமே 150 100 ரூபீஸ் நான் வந்து கொடுத்து வாங்கிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இங்க இதுல அளவு வந்து 1 ல இருந்து 2 பேர் அளவுக்கு வந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க அந்த மேஜ் ஓபன் பண்ணும்போது நமக்கு வந்து இத பத்தி சில ஐட்டम्सலாம் போட்டுருப்பாங்க என்னென்னலாம் இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரில இருந்து 1 ல இருந்து 2 பேருக்கு சாப்பிடலாம் அளவு பாப்பணும் எவ்வளவு அளவு கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சைடு டிஷ் எல்லாம் எடுத்து ஓரமா வச்சிரலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன கத்திரிக்கா இது வந்து அப்படியே எடுத்து ஓரமா வச்சிரலாம் இது வந்து ஸ்வீட் பீடா கொடுத்துருக்காங்க சோ கல்யாண வீட்டுல போனா நமக்கு வந்து பீடா வந்து அன்லிமிட்டடா நம்ம சாப்பிடலாம் இங்க வந்து ஒன்னு தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேர் அளவுக்கு கொடுத்து சாப்பாடு கொடுத்துட்டு ஒன்னு கொடுத்துருக்காங்க சோ ரெண்டு கொடுத்துருக்கலாம் சோ இது வந்து ஸ்வீட் அல்வா சோ பிரெட் அல்வா இது எனக்கு ரொம்பவே ஃபேவரட் இது சோ கல்யாண வீட்டுல எல்லாம் போனா பிரியாணிக்கு ஈக்குவலா சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஒரு பிரியர் சொல்ல அந்த மாதிரி பிரெட் அல்வா நான் நிறையவே வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் சொதப்பிடும் இங்க டேஸ்ட்டுக்கு எனக்கு வராது சோ கடலை செய்யறதுதான் சோ ரைத்தா இது இது ஒரு சிம்பிள் எப்பவுமே வீட்டில் எல்லார் வீட்லையும் செய்கிற ஒரு சிம்பிள் ரைத்தா ஸோ மெயின் நம்ம ஹீரோ ஆஃப் தி லஞ்ச் அதுதான் இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ அங்கேயே வந்து சீன் கொடுத்துருக்காங்க சிக்கன் பிரியாணி மென்ஷன் பண்ணுறதுக்கு ஸோ ரெண்டு பக்கமே நல்லா வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க அது வந்து ஆடாம் ஸோ ஸ்டிக்கர் நம்ம பிரிக்க போகிறோம் ஸோ ரெண்டு பக்கம் ஸ்டிக்கர் போட்டிருக்காங்க ஸோ இது வந்து இங்கே வந்து கீழே இருந்து ப்ரெஷர் கொடுத்தா எடுக்கணும் ஆக்சுவலி இது நிறைய டெக்னிக் எனக்கு எடுத்துட்டேன் ஸோ உள்ளே வந்து ரெண்டு டிஷ்யூ பேப்பர் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அங்கேயே வந்து அவங்களோட வெட்டிங் பிரியாணி சொல்லிட்டு வந்து இது போட்டிருக்காங்க எழுதியிருக்காங்க ஸோ சூப்பர் சார் இதை எடுத்து நம்ம இப்படி ஓரமாக வச்சுக்கலாம் ஸோ மெயின் மேட்டர் நான் சொல்ல மறந்துட்டேன் ஒரு கல்யாண வீட்டினாலே நம்மளுக்கு வந்து இலை தான் நம்ம வரும் ஸோ இப்போ நிறைய கல்யாண வீட்டை வந்து வாழை போடுறது இல்லை பிளாஸ்டிக் இலை போட்டுருவாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இலையை பிரிச்சுப்போம் இலையை பிரித்து நம்ம பிரியாணி நம்ம ஓரமாக வச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி தொலைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ட்ரெடிஷ்னல்லேருந்து நம்ம வந்து அப்படி பந்தி மாதிரி வைப்போம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஸோ இலை பறக்குது ஸோ வெயிட் வச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பீட் வைக்க போகிறோம் ஸோ ஸ்பீட் வந்து பிரெட் அல்வா இப்போ நெய் வாசம் செம்மையாக இருக்குது ஸோ வந்து அதில் வந்து திராட்சை பாதாம் பிஸ்தா இல்லை முந்திரி நெய் பிரெட் அல்வாவில் ஸோ பிரெட் அல்வா எனக்கு வந்து நேச்சுரலாகவே ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து நம்ம வச்சுக்கலாம் ஸோ இங்கே ஓரமாக வச்சுக்கலாம் தேவைன்னா அப்புறமா எடுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு பேர் ஏற்ற மாதிரி எண்ணெய் அப்படியே தண்ணி மாதிரி மிதக்குது அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பூன் அப்படியே எடுத்து நம்ம இலையில் வச்சிடலாம் வச்சாச்சு லாஸ்ட்டு ஃபைனலி ஸோ ஃபைனலி வந்து ரைத்தா ரைத்தா ஓப்பன் பண்ணியாச்சு எண்ணெய் இருக்குதுன்னு பார்ப்போம் அதில் வந்து நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்குது ஸோ அப்படியே எடுத்து அப்படியே வச்சிடலாம் இதையும் முஞ்சி போச்சு நம்ம சைட் டிஷ்ல ஓவன் மெயின் டிஷ்க்கு போகலாம் நம்ம ஹீரோ ஸோ ஹீரோ எடுத்தாச்சு ஹீரோ ஆஃப் தி சாப்பாடு ஸோ நம்மளோட ஐட்டம் வந்து சிக்கன் பிரியாணி அம்மாடி உள்ள ஒரு இலை வச்சுருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது ஸோ இதில் வந்து ரெண்டு பேர் சாப்பிட்லாம் குவாலிட்டி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஃபுல் கம்மியாக தான் போட போகிறோம் ஏன்னா நான் ஒருத்தி தான் சாப்பிட போகிறேன் ஸோ கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஸோ பீஸ் வந்து நான் வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன்
ஸோ இதில் வந்து கண்டிப்பாக ரெண்டு பேர் சாப்பிடலாம். நான் வந்து கொஞ்சம் தான் இவ்வளோ தான் சாப்பிட்றேன், அதனால என்ன மாதிரி ஆளுங்க வந்து ரெண்டு பேர் சாப்பிடலாம். அவங்க வந்து நல்லா கட்டுன்னு கட்டுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ஒன்று போதும், ஒன்று வந்து கரெக்டாக அளவு கரெக்டாக இருக்கும். ஸோ நான்லாம் வந்து மினிமலாக தான் சாப்பிடுவேன் நான். ஸோ வந்து நம்ம டேஸ்ட் பண்ண மட்டும் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதில் வந்து நான் ஒரு பீஸ் மட்டும் தான் எடுத்தேன். ஆக்சுவலி வந்து மூணு பீஸ் இருக்குது நான் பார்த்தேன். ஓகேவா, நான் பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸ்வீட்டை வந்து அப்புறமா ரைத்தா இருக்குது அப்புறமா வந்து கத்திரிக்காய் தொக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மெயின் பிரியாணிக்கு போயிடலாம். ஸோ பிரியாணி நல்லாவே சூடாக இருந்துச்சு எனக்கு. ஒரு மணி 12:30 வந்துச்சு சாப்பாடு கையில். அப்போ எடுக்கும் போது கரெக்டாக 5:00. ஸோ நல்லா சூடாக இருக்குது சாப்பாடு. ஸோ கறி பீஸ் இங்கே வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணிக்கு சாப்பிட்லாம் அப்படி இருக்குன்னு. ஸோ பிரியாணி வந்து ஸ்மெல் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதோ ஒரு கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்ற பிரியாணி தான் இருந்துச்சு. இந்த கல்யாண வீட்டில் அந்த பந்திக்கு வச்சு உட்காந்துருப்பாங்க, பின்னாடி நின்றுட்டுருப்போம் பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த பிரியாணி ஸ்மெல் நம்ம மூக்குள்ளே போகும். ஸ்மூக்குள்ளே போய் நம்மளுக்கு ஒரு மாதிரி பண்ணும், அந்த மாதிரி இருக்குது எனக்கு. இப்போ அதே மாதிரி சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்குது. ஏன்னா கல்யாண வீட்டுக்கு போன மாதிரி இருக்குது. இப்போ யாரும் கல்யாணம் வைக்க மாட்டேங்கிறாங்க, கூப்பிடவும் மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஹோட்டல் எங்கேயாவது திறந்தால் தான்ப்பா நாங்கள் இப்படி சாப்பிட முடியும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வேறு லெவலில் செஞ்சுருக்காங்க சாப்பாடு, சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உப்பு உரப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது. சில பேர் வந்து உப்பு காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றாங்க, அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு ஒரு ஒருத்தவங்களுக்கு டேஸ்ட் மாறும். ஸோ எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது டேஸ்ட்டு. பிரெட் அல்வா வந்து சூப்பராக ஸ்வீட்டாக இருக்குது. நல்லா கோவாலாம் போட்டு நல்லா ரிச்சாக செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த திராட்சை முந்திரிலாம் வந்து நல்லாவே இருக்குது. நெய்யில் ஊற்றி செம்ம சூப்பராக இருக்குது. நம்ம செஞ்சால் இவ்வளோ வீட்டில் வரவே வராதுங்க. நான் எத்தனையோ ஒரு ட்ரை பண்ணி இவங்க கூட சூப்பராக செய்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சிக்கன் வச்சு சாப்பிட்லாம். சிக்கன் வந்து எப்படி குவாலிட்டியில் இருக்குன்னு. ஸோ சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வந்து வெந்திருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து சிக்கனோட பிரியாணியோட சாப்பிட்லாம். ஸோ அதை சாப்பிடும் போது சில பேருக்கு வாய் உருவம் நம்ம அனுப்பிச்சிடுங்க. நோம்பு நேரம் வச்சு நிறைய பேர் பார்ப்பீங்க இந்த வீடியோவை. நான் வந்து நோம்போடு யாராச்சும் பார்த்தீங்கன்னா நோம்பு தெரிஞ்சுட்டு வந்து சாப்பிடுங்க, கண்டிப்பாக சாப்பிட்லாம். வந்து இது தான் ஹலால் தான் பிரியாணி தான். அது சூப்பராக இருக்குது. அது வந்து சூடாக இருக்குது. எப்படி இருந்துச்சோ ஃப்ரெஷ்ஷாக அதே மாதிரி 12:00 சாப்பிட்டா சூடாக இருக்குது, டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் தான் இருக்குது. இது அதாவது கத்திரிக்காய் தொக்கோடு வந்து கலந்து சாப்பிட்லாம் பிரியாணி வந்து, அது மெர்ச் பண்ணி சாப்பிட்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி கல்யாண வீட்டுக்கெலாம் போனால் வெக்கப்பட்டு சாப்பிடும். வீட்டிலே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுனால ஷையாக இருக்காது, ஜாலியாக சாப்பிட்லாம். அப்புறம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம்க்கு தான் வாங்கி சாப்பிடும் நான் இதை. ஸோ இப்போ வந்து ரைத்தாவோட சாப்பிடப்படுவோம். ஸோ ரைத்தாவில் வந்து இந்த மாதுளை பழம்லாம் போட்டிருக்காங்க. ஸோ சின்ன சின்னதாக வெங்காயெல்லாம் கட் பண்ணி போட்டு சூப்பராக ஊறி நல்லாயிருக்கு. ஸோ வாங்கி சாப்பிட்லாம். சாப்பிட போகிறேன். வேறு லெவலில் இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்கு. என்ன சொல்லுறது இல்லை, என் நேரமும் என்னன்னு தெரியல. வச்சு இந்த லைட்டோட சார்ஜ் முடிஞ்சு போச்சு, ஆஃப் ஆகிடுச்சு. சாரி, நம்ம மன்னிச்சிடுங்க. ஸோ நம்ம வந்து எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. லாஸ்ட்டில் பீடா மட்டும்தான் இருக்குது. ஸோ அதையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஷோ இந்த இதை முடிச்சிட வேண்டிய லஞ்சு முடிச்சிட வேண்டியதான். ஆ, ஒன்று இதில் வந்து முட்டை வைக்கல நம்மளுக்கு. எல்லா கார பிரியாணியில் வந்து முட்டை வைப்பாங்க. முட்டை இல்லை, முட்டை மட்டும் போட கொஞ்சம் நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ இதை பிரிக்கலாம் பீடாவை. ஸ்வீட் பீடா கல்யாண வீட்டுக்கெலாம் போனால் 4-5 அப்படியே தள்ளிட்டு வந்துடுற வீட்டுக்கு ஒரு பையில போட்டு இங்கே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்றேன் நான். சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. உள்ளே கிஷ்மிஷ் பழம்லாம் வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது, இனிப்பாக இருக்குது. லாஸ்ட்டாக ஃபைனலி வந்து எல்லாத்தையும் வச்சு ஒரு பெரிய பெரிய வாயை வச்சு அமுக்கிட வேண்டியதாக வாயில். ஃபஸ்ட்டு ரைத்தா வச்சாச்சு, அப்புறமா வந்து தயிர் சட்னியா இல்லை கத்திரிக்காய் தொங்கி இது வாயிலே வர மாட்டேது எனக்கு. எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. கல்யாண வீட்டில் கூட வச்சா கூட வேணாம் சொல்லிட்டு அந்த மாதிரி ஆகிடலாம். இங்கே சூப்பராக இருக்குது. இது டேஸ்ட் வந்து வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருக்குது. எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க, டேஸ்ட் இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் ஒரு குறையுமே இல்லை. சூப்பராக அந்த ட்ரெடிஷ்னல் ஸ்டைல்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, கத்திரிக்காயில் வந்து வேர்க்கல்ல அந்த எள்ளுலாம் போடுவாங்க வறுத்து. ஸோ அந்த டேஸ்ட் எனக்கு அப்படியே இருக்குது. எங்கள் அம்மா செய்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ வந்து லாஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் வச்சு ஒரு பெரிய வாயாக வச்சு சாப்பிட்லாம். ஸோ இனிமேல் கல்யாணத்துக்கு போகணுன்னு ஆசையே விட்டுறேன் நான். இனிமேல் இதாக ஆசைப்பட்டால் இந்த மாதிரி கடையில் வாங்கி வாங்கி சாப்பிடுவேன். கல்யாண வீட்டுக்கு போனால் கூட எல்லாத்தையும் வச்சு தான் சாப்பிடுவேன், சூப்பராக இருக்கும். யாரோ ஸ்வீட்டும் பிரியாணியும் வச்சு சாப்பிட்றவங்க இருந்தால் ப்ளீஸ் என் கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் சாப்பிட்றாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க ஸ்வீட்டும் பிரியாணி வந்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் அப்படின்னு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது, சூப்பராக இருக்குது பிரியாணி.
ஸோ எனக்கு வந்து ட்ரையாக தான் பிடிக்கும் பிரியாணி. பிரியாணி வந்து சூப்பராக இருக்கு, நீங்கள் வாங்கி சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லுங்கள் எனக்கும் கமெண்டில். உங்களுக்கு எப்படிலாம் வந்து டேஸ்ட் வந்து மாறுது இந்த மாதிரி. ஸோ ஒரு ஒருத்தவங்களுக்கும் டேஸ்ட் கண்டிப்பாக மாறும், ஏன்னா எல்லோரும் டேஸ்ட்டு ஒரே மாதிரிலாம் இருக்காது. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்லாம் நீங்கள் இந்த வந்து. ஸோ இந்த நேரத்தில் வந்து யாரும் கல்யாணத்துக்கு கும்பிட மாட்டாங்க, ஏன்னா 50 பேர் 100 பேர் இருக்க தான் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுக்கு இந்த மாதிரி கல்யாண வீடு சாப்பாடு சாப்பிட்ணும் ஆசை இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் நீங்கள் வந்து யோசிக்காமல் வந்து இந்த வெட்டிங் பிரியாணி கூகுளில் போய் செக் பண்ணாலே வரும், இந்த பிரியாணியோட ஆன்லைனோட பேஜ் வரும், நீங்கள் அதில் போய் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவும் இந்த பிரியாணி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சேன், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கலாம், இல்லை ஃபுட்டு வீடியோ பார்க்கலாம், எதிலேயாச்சும் ஒன்று பார்க்கலாம். பாய் பாய் வித் மை வெட்டிங் பிரியாணி.